இத்தனும் நடக்கிறது. சைத்திர மகாபிரபுடைய திவ்யமான அந்த திருமேனி, அவருடைய பொன்னிற மேனி, அந்த பேர் ஆனந்தத்தில் அப்படியே அவர் கொஞ்சம் மெய் செலுத்து போகிறாராம். பிரேமையில், கிருஷ்ண பிரேமையில் மெய் செலுத்து போகிறார். அப்புறம் சரண நூபுர பாஜே, என்ன அர்த்தம்? சரண, அவர் காலில் போட்டிருக்கிற சலங்கையுடைய ஒளியும் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே பக்திவன் டாக்கூர் விளக்குறார். மேலும் சொல்கிறார், முகுந்த மாதவ ஜாதவ ஹரி போலேனோ போலேரே வதன போரி மிச்சே நித பாஷே கேலோனே ராத்தி திவச ஷரீர சாஜே. அவர் சொல்கிறார், சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்கிறாரா வெளியில் இது மாதிரி வெளில வந்துட்டு, நீங்கள் ராத்திரிலாம் நேரத்தை வீணடிச்சிருக்கீங்க, ராத்திரி முழுக்க என்ன பண்ணியிருக்கீங்க, ராத்திரி முழுக்க நல்லா தூங்கியிருக்கீங்க, பகல் முழுக்க என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் உடலுக்கு நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறார். அதை நம்ம கேட்கவே வேணாம், எல்லோரும் நிறைய மேக்கப் போடுறோம், பாதி நேரம் நிறைய நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் கிருஷ்ணவனருக்கு வந்ததுனால நம்ம கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சமே குறைஞ்சிருக்கு. ரொம்ப தூய்மையாக இருக்கிறவங்க கண்ணாடி பக்கமே போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் வெளி உலகத்தில் நம்ம பார்க்கலாம், எல்லாம் பாதி நேரம் கண்ணாடி முன்னாடி தான் இருக்காங்க இல்லையா, அலங்காரம் செஞ்சுட்டே இருக்கும். அதுதான் இங்கே நேரம் சைத்தன்ய மகாபிரபு திட்டுறார், பகல் முழுக்க அவங்களுடைய உடலை வந்து நல்லா அலங்கரிச்சுட்டு இருக்கீங்க, ராத்திரி வேளையில் நல்லா தூங்கி உங்கள் நேரத்தை வீணடிச்சுட்டு இருக்கீங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுங்கள், உங்களுடைய போலேன போலரே வதன போரி, உங்களுடைய வாயை, அவர் சொல்கிறார், உங்களோட வாயை முழுக்க நிரப்புங்க. எதை கொண்டு? பகவானோட திருநாமத்தை கொண்டு. முகுந்தா மாதவா ஜாதவா ஹரி அப்படின்னு நாமத்தை உச்சாடனம் பண்ணுங்கள், அபராதம் இல்லாமல் உச்சாடனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் மேலும் சொல்கிறார், ஏமோனோ துர்லப மாணவ தேஹோ பாயா கிகோரோ பாவனா கேஹோ. சொல்கிறார், ஏமோனோ துர், ரொம்ப எங்கள் எல்லாருக்குமே இது புரியும் இந்த அர்த்தம், ஏமோனோ துர்லப மாணவ தேஹோ, இந்த மனித பிறவியை அடைவதுன்றது மிகவும் அரிதானது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். துர்லபம் மானுஷ ஜன்மக, எவ்வளோ இடத்துல நம்ம பாகவதத்தில் கேட்குறோம், கீதையில் கேட்குறோம், எல்லா இடத்துலையும் சாஸ்திரம் முழுக்க இது சொல்லிகிட்டு இருக்கு. ஏமோனோ துர்லப மாணவ தேஹோ பாயா கீகோரோ பாவனா கேஹோ சொல்கிறார். அதனால் இது வந்து உனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம், பெரிய பிரசாதம் உனக்கு கிடைச்சிருக்கு. என்ன பரிசு உனக்கு கிடைச்சிருக்கு? என்ன கிடைச்சிருக்கு? இந்த மனித பிறவி, இந்த உடல். ஏபேனா பஜில ஜசோத சுத சரமே பொரிபே லாஜே. அவர் சொல்கிறார், நீ வந்து யசோதாவோட சுதன் யார்? கிருஷ்ணன். யசோதாவனுடைய சுதன்கிட்ட அவனுக்கு நீ அவனுடைய சேவையில் ஈடுபடலை அப்படின்னா, யசோதா சுதனுடைய சேவையில் நீ ஈடுபடலை, கிருஷ்ணனுடைய சேவையில் நீ ஈடுபடலை அப்படின்னா, நீ என்ன பண்ணுற, உனக்கு ஒரு பெரிய சோகமான சூழ்நிலை காத்திருக்கு அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், என்ன அந்த சோகமான சூழ்நிலை? இன்னொரு பாடலையும் பக்தி நோட்டாக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார். அவர் சொல்கிறார், நீ வந்து ரிஷிகேஷனுடைய பஜனையில் ஈடுபடலை அப்படின்னா, ஜீவனோ ஹொய்லோ சேஷ் நான் பஜிலே ரிஷிகேஷ் அப்படிங்கிறார். ஏ, இந்த உடலை விட்டு நீ எப்போ வேணாலும் போயிடுவ, ஆனால் நீ ரிஷிகேஷனுக்கு சேவை பண்ண, ரிஷிகா ஈஷன், அதனால் அவனுக்கு ஒரு தடவை சேவை பண்ணிவிடு, அவனை சேவையில் நீ ஈடுபட்டுடு அப்படிங்கிறார். அதே இங்கே சொல்கிறார், ஏபனோ பஜில ஜசோத சுத சரமே பொரிபே லாஜே. ஏன்னா உனக்கு மரணம் காத்துன்ருக்கு, பெரிய துக்கத்தை கொடுக்கும் உனக்கு அது, ஆனால் நீ கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபட்டுடு அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், உதித தபன ஹொய்லே ஹஸ்த தீன கேலோ போலி ஹொய்பே பியஸ்த தபே கேனோ ஏபே அலஷ் ஹொய் நபஜ ஹுதயே ஹுதய ராஜே. அவர் சொல்கிறார், இது ரொம்ப எல்லாம் தெரியும், உதித தாபன, சூரியன் உதயமாறுது அஸ்தமனம் ஆறுது, சூரியன் ஒரு தடவை உதயமாய் அஸ்தமனம் ஆச்சுன்னா என்னாச்சு? ஒரு நாள் போச்சு, முடி நரைக்க ஆரம்பிக்கிறது இல்லையா, ஒரு நாள் ஒவ்வொரு நாளாக நம்ம கண்ணாடி மணி போய் பார்க்க வேண்டியதான், முடி நடிச்சுட்டே இருக்குது, வயசாகிட்டே இருக்குது, நேரம் போயிட்டே இருக்குது அப்படிங்கிறார். நேரம் போயிடுது, போன நேரம் போயிடுது அப்படின்னு. அதனால் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, தபே கேனோ ஏபே அலஷ் ஹோய், சோம்பேறியாக இருக்காது அப்படிங்கிறார். அலஷ்னா வங்காளத்தில் சோம்பேறித்தனம்னு அர்த்தம். நீ நேரத்தை நம்ம சொல்ல தமிழில் கூட சொல்கிறோம் இல்லையா, ஏன்டா இப்படி வெட்டியாக நேரத்தை வீணடிச்சுட்டு இருக்க,
நேரத்தை வீணடிக்கிறது, ஒன்றுமே இல்லாமல் நேரத்தை மறையம் பண்ணுறது. அப்போ அவர் சொல்கிறார், தபே கேனோ ஏபே அலஷ் ஹோய் நா பஜ ஹுதய ராஜே. இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்களேன், நா பஜ ஹுதய ராஜே, ஹிருதயத்தினுடைய ராஜா யார்? பரமாத்மாவாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். நா பஜே, நீ அவருக்கு பஜனை பண்ண மாட்டேங்கிற, ஆனால் நேரத்தை வீணடிச்சுன்னு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி நம்ம நேரத்தை வேணடிச்சுட்டு இருக்கோம், சூரியன் உதயமாகுது, சூரியன் அஸ்தமனமாகுது, ஒரு நாள் ஒரு நாளாக போயிட்டே இருக்குது. நாளைக்கு பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நேரம் போயிட்டே இருக்குது. அப்படி பண்ணாத அப்படிங்கிறார். அதனால் அவர் சொல்கிறார், ஜீவன அனித்ய ஜானக சார் தாகே நானா வித விபத பார். அவர் சொல்கிறார், நீ இந்த முக்கியமான சாராம்சமான கருத்தை நீ புரிஞ்சுக்கணும். என்ன கருத்து? இந்த மனித பிறவியானது தற்காலிகமானது. அது மட்டும் இல்லை, இங்கே என்ன சொல்கிறார், தாகே நானாவித விபதே பார். நானாவித விபதேனா பலவிதமான விபத்துகள், பலவிதமான அபாயகரமான சூழ்நிலை நீ சந்திக்க போகிற, விதவிதமான அபாயகரமான சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் நீ சந்திப்ப. அதனால் நீ என்ன பண்ணு, அவர் சொல்கிறார், நாமாஸ்ரய கோரி ஜத்தனே துமி தாக்கா ஆப்பன காஜே. அவர் சொல்கிறார், அதனால் ரொம்ப கவனத்தோட நீ திருநாமத்தில் தஞ்சம் போகுற அப்படிங்கிறார். உன்னுடைய நித்தியமான சேவை என்ன இருக்கணும் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணத்துக்கு சேவை பண்ணுறது, இதுதான் நீ செய்யணும். இல்லைனா உனக்கு என்ன காத்திருக்கு, தற்காலிகமான இந்த மனித பிறவி. அந்த தற்காலிகமான மனித பிறவிலையும் பலவிதமான ஆபத்துகள் விபத்துகள் நீ சந்திக்க போகிற, அதனால் சீக்கிரமாக நீ கிருஷ்ணர்கிட்ட தஞ்சம் போகிற, அவருடைய நாமத்தில் தஞ்சம் போகிற அப்படிங்கிறார். மேலே சொல்கிறார், இப்போ இவ்வளோ நேரம் இதெல்லாம் சொல்கிறார் இல்லையா, இப்போ இந்த பௌதிக உலகம் எப்படி தற்காலிகமானது, நம்ம இங்கே எப்படி நேரத்தை வீணடிச்சுருக்கோம், சைத்தன்ய மகாப்பிரபு இதெல்லாம் சொல்லிட்டுருக்க சொல்லி, இப்போ முடிய போகிற கடைசி ரெண்டு வரிகளில் இந்த திருநாமத்தினுடைய ஏற்றத்தை எடுத்து சொல்கிறார். இங்கே சொல்கிறார், ஜீவர கல்யாண சாதன காம் ஜகத்தே ஆஷி ஏ மதுர நாம். சொல்கிறார், எல்லா உயிர் வாழிகளையும் ஆசீர்வதிக்கிறதுக்கோசரம் கிருஷ்ணர் எப்படி இறங்கி வந்திருக்கார், ஜீவரே கல்யாண சாதன காம் ஜகத்தே ஆஷி ஏ மதுர நாம். திருநாமமாக இறங்கி வராராம் பகவான், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறதுக்கோசரம், எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கோசரம். அவங்களுக்கு எப்படி காப்பாற்றுறார், நாமமாக வந்து எல்லோரும் நாமத்தை உச்சாரணம் பண்ணுறது மூலமாக என்ன ஆறுது, அவித்யா திமிர தபன ரூபே ஹிருத் ககனே பிரஜே. அவித்யானா என்ன, அறியாமை. அறியாமையிலேருந்து ஒருத்தன் விடுதலை அடைகிறான். எப்படி, சூரியன் உதயமாறுதின் மூலமாக, தபன ரூபே, சூரியன் உதயமாறுதின் மூலமாக என்ன ஆறுது, இருள், இருள் மறைஞ்சு போயிடுறது இல்லையா. சூரியன் உதயமாறுதின் மூலமாக இருள் மறைஞ்சு போகிறது, கிருஷ்ணனுடைய திருநாமத்தை உச்சாரணம் பண்ணுறதின் மூலமாக நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அறியாமையானது மறைஞ்சு போயிடுறது. அதை இங்கே சொல்கிறார், அவித்யா திமிர தபன ரூபே ஹிருத் ககனே பிரஜே. இப்போ சொல்கிறார் கடைசி வரியில் சொல்கிறார், கிருஷ்ண நாம சுதா கோரியப்பான். ரொம்ப அழகாக சொல்கிறார், ஜுராவ் பக்தி வினோத பிரான். அவர் சொல்கிறார், நீ காலத்தில் கூட நம்ம கேட்டோம், நம்ம எதை குடிக்கணும், கிருஷ்ண ரசாயனம், குலசேகர சொல்ல கிருஷ்ண ரசாயனம் பீப அப்படிங்கிறார். கிடைக்காது, வெளியில் கிடைக்காது, அது டூ சுத்த பக்தன்கிட்டே தான் கிடைக்கும் கிருஷ்ண ரசாயனம். நீங்கள் பல மருத்துவமனைகளுக்கு போகலாம், நீங்கள் சம்டைம்ஸ் அதை ஆங்கிலத்தில் முகுந்தமால ஸ்தோத்திரம்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அது முதல் தடவை நான் படிக்கும்பொழுது அதில் வந்து சத்ஸ்வரூப் மகாராஜ் வந்து அதுக்கு வந்து அது மொழி பெயர்த்துருக்க, பிரபுபாத ஆரம்பித்தார் நேரம் இல்லை பிரபுபாதுக்கு, அப்புறம் அவர் முடிச்சு அதில் என்ன போடுறது அப்படின்னா, கிருஷ்ண ரசாயனம் அப்படின்றதுக்கு த எலிக்சர் ஆஃப் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ், இந்த எலிக்சர்ன்ற ஒரு வார்த்தை சில பேர் இந்த பெனாட்ரில் சிரப் வாங்கினீங்கன்னா தெரியும், எலிக்சர்னு போட்டிருப்பான். எலிக்சர்னால் அது வந்து ஒரு மருந்து, ஒரு மருந்து கொஞ்சம் மயக்கத்தை கொடுக்கும், ஆனால் அது பிரபுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த கிருஷ்ண ரசாயனம் வேற ஒரு, இந்த மயக்கம் வந்து ஒரு பேர் ஆனந்தத்தை கொடுக்குறது, கிருஷ்ண ரசாயனம் பிப அப்படிங்கிறார். பிபனா குடி அப்படிங்கிற, அதே தான் இங்கே பக்திவினோத் தாக்கூர் சொல்கிறார், கிருஷ்ண நாம சுதா கோரியா பான் ஜுராவோ பக்தி வினோத பிரான். பக்தி வினோதனுடைய பிராணம் என்னமா, அவருடைய உயிர் மூச்சு என்ன அப்படின்னா, இந்த
கிருஷ்ணனுடைய திருநாமம் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஜுராவோ அதுதான் எனக்கு திருப்தியை கொடுக்கும் அப்படிங்கிறார். வேறு எதுவும் எனக்கு திருப்தியை கொடுக்காது, கிருஷ்ணனோட திருநாமம் மட்டும்தான் திருப்தியை கொடுக்கும் அப்படிங்கிறார். நாம பினா கிச்சு நாஹிகோ ஆர் சௌத புவன மாஜே. அவர் சொல்கிறார், இந்த திருநாமத்துக்கு சமமா, இந்த உலகத்தில் இந்த திருநாமத்துக்கு சமமாக எதுவுமே கிடையாது. இந்த 14 உலகங்கள், 14 உலகங்களில் எங்கே எந்த எதை தேடினாலும் கிருஷ்ணருடைய திருநாமத்திற்கு சமமாக வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார். ஸோ பொதுவாக இந்த பாடல் நம்ம பாட மாட்டோம் இந்த நேரத்தில், பட் இருந்தாலும் இந்த பாடல் என்னென்று தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் நான் பாடுறேன். ஆனால் இந்த சாயங்கால வேலை இந்த பாடல் நம்ம பாட மாட்டோம், மத்தியானம் பாட மாட்டோம், 10 மணிக்கு பாட மாட்டோம். ஏன் அந்த ஏன் அப்படின்னு ஆரம்பத்துலேயே உங்களுக்கு நான் சொன்னேன், பாடலோட ஆரம்பம் பாருங்கள், உதிலோ அருணா புராப பாகே, அதனால் பாட மாட்டோம். ஸோ அதனால் உதிலோ அருணா எப்போ வந்து அந்த அருணோதயம் எப்போ இருக்கும், கார்த்தால அது அதிக அப்போ தான் அந்த பாடல் நம்ம பாடுவோம். கௌடிய மடத்தில் இந்த பாடல் காலங்கத்தால் பாடுவாங்க, இந்த பாடல் ஜீவ் ஜாகோ அதெல்லாம். ஸோ நம்மளும் வீட்டில் இருக்கும்பொழுது நம்ம நிறைய தடவை இந்த பாடல் பாடலாம், நிறைய தடவை பார்க்கலாம். நம்மளுடைய குரு மகாராஜ் காலத்தில் காலங்கத்தால் இந்த பாடலை போடுவார், போட்டு கேட்டுட்டே அவருடைய சில சமயம் சில காரியங்களை பண்ணுவார். ஸோ இப்போ இந்த பாடலை பாடி இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. யாருக்கா தமிழ் புக் வேணா இதை தரேன், யூஸ் பண்ணிக்குவோம். ஒன் மோர் இங்கிலீஷ் சாங் புக் இருக்காங்க. உதிலோ அருண புரபாகே த்விஜமானி கோரமணி ஜாகே, உதிலோ அருண த்விஜமானி கோரமணி ஜாகே, பகத சமூக லோயாசாதே கேலா நகர ப்ராஜே, பகத சமூக லோயாசாட்டே கேலா நகர ப்ராஜே, தாத்தாய் தாத்தாய் பஜலகோ கனகன தாஹே ஜாஜேரோல், தாத்தாய் தாத்தாய் பஜலகோ கனகன தாத்தே ஜாஜேரோல், பிரேம ஢ல ஢ல சோனரங்க சரணேனு பூர பாஜே, பிரேம ஢ல ஢ல சோனரங்க சரணேனு பூர பாஜே, முகுந்த மாதவ ஜாதவ ஹரி போலே நோ போலோ ரே வதன போரி, முகுந்த மாதவ ஜாதவ ஹரி போலோ ஹரி, மிச்சே நீத பஷே கேலோ ரே ராதி திவச ஷரீர ஷாஜே, கேலோ ரே ராதி திவச ஷரீர ஷாஜே, ஹேமன துர்லப மானவ தேஹோ பாயா கி கோரோ பாவனா கே ஹோ, ஹேமன துர்லப பாவனா கே ஹோ, ஏவனா பஜிலே ஜசோதா சுத சரமே போரிவே தாஜே, ஏவனா பஜிலே ஜசோதா சுத சரமே, உதித தபன ஹோயிலே அஸ்த தின கேலோ போலி ஹோய் பே வியஸ்த,
उदित तपन दिन गेलो बोली होई बेअस्त तबे केनो एबे अलस होई ना बज हृदय राजे हृदयराज जीवन अनित्य जानह सार ताहे नाना विद विपद बार जीवन नामाश्रय करी जतने तुमी ताकह अपन काजे जतन तुमी ताकह अपन काजे जीवर कल्याण साधन का जगते आशिये मधुरना जीवर कल्याण अविद्या तिमिर तपन रूपे हृद्गगने विराजे अविद्या कृष्ण नाम शुद्ध कृष्ण नाम शुद्ध कोरिया पान जुराओ भक्ति विनोद प्राण कृष्ण नाम सुदा कोरिया पान जुराओ भक्ति विनोद प्राण नांग भी ना किचु नाही को यारो चौदह भुवन माजे नांग भी ना किचु नाही को यारो चौदह भुवन माजे उदिल अरुण पूरब बागे द्विजमानी गौरा मानी जागे उदिल भक्त समूह लोया साते गेला नगर ब्रजे भकत समूह लोया सते गेला नगर ब्रजे हरे कृष्ण 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 हरे 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 रामा राम राम हरे 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 राम हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे
हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 राम श्रील प्रभुपाद की जय हरिनाम संकीर्तन यज्ञ की जय गौर प्रेमानंदे हरि बोल हरे कृष्ण।